சோ கைஸ் அன்னைக்கு கைஸ்ல பத்தின வீட்டுல சரியான போர் என்ன பண்றேன்னே தெரியாம உட்காந்துருக்குள்ள திடீர்னு இந்த பப்ளு அவன் என்ன பண்ணா என்னடா பண்றான் பிதுக்கா பிதுக்கு முடிச்சுட்டுக்கிறான் அப்படின்னு பார்த்தா பைபிள்ல ஒரு பாட்டில் ஐஸ்கிரீமு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் எடுத்து ஐஸ்கிரீமுக்குள்ள போட்டு கலக்கி கடகலகலகலகன்ட்டு அப்படியே எங்க அம்மாட்ட கொடுத்து ஒரு லட்சம் வாங்கிட்டான் கையில டேய் என்னடா பண்ற அட பாவத்தை ஏமா இவனுக்கு இவ்வளவு காசு கொடுத்த அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு காரமான ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் அத்தான் அப்படி கொடுத்தேன் அப்படின்னாங்க ஐயோ எங்க அம்மா பைத்தியகாரங்களா இருப்பாங்க போலயே சரியான அப்படின்ட்டு ரைட்டு இதை வச்சு எங்கள் அம்மா ஏமாத்த வேண்டியதான் அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சுக்குள்ள திடீர்னு ஒரு ஆப்பிள் என் தலைமையில் விழுந்துச்சு சாரி ஆப்பிள் வீட்டில் இல்லாத காரணத்தால் தக்காளி எடுத்து போட்டுக்கிட்டேன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஐடியா தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே காரமான ஐஸ்கிரீம் செஞ்சால் எப்படி இருக்கும் அதுவும் பெருசாக கிட்டத்தட்ட உலகத்தில் நாலு காரமான பொருட்கள் நம்ம வாங்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னன்னா அதாவது சில்லி கலிஃபோர்னியா சில்லி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பெப்பர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜோலர் சிப்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் விற்கிற மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஸோ கைஸ் இந்த மாதிரி வீடியோ யாருமே பண்ணிக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ண போகிறோம் அதனால் ஒரே ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்போ நான் வேறு எங்கே போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா கலிஃபோர்னியா கிளம்பி அந்த உலகத்தில் மிகப்பெரிய காரமான மிளகா இருக்காமாங்க ஓகே ரைட்டுன்னு பிச்சுட்டேன் எப்படி ஒன்று அப்புறம் பார்த்தா தோட்டக்காரன் பார்த்துட்டான் நம்மளை அப்புறம் செருப்பாலேயே அடிச்சு வெளியே தொச்சு விட்டா மக்களே நல்ல வேலை கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சதுனால நம்பிக்கைக்குள்ளே கிடச்சிச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது நல்ல வேலை அது எப்படி ஒன்று அந்த பெய்ட்டுருந்து தப்பிச்சு எப்படியோ சாமி போட்டோ வச்சு எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்கல அந்த பேய் கண்டுபிடிச்சிச்சு நம்மளை பலான்னு விட்டு வெளியே தொச்சு விட்டுருச்சு அதுவும் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோலோ சிப்ஸ் இருங்க என்னது இப்போ தான் நடப்படணும் அடாரடா இவ்வளோ ஸ்பீடாக வருது பார்த்தீங்களா டெலிவரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஜோலோப்ஸ்க்கு மேலே வச்சுக்கிறோம் நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் நார்மலான மிளகாத்தூள் ஸோ கிட்டத்தட்ட இது நாலு ஃப்ளேவர் வச்சு நம்ம நாலு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுடர் ஆக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பவுடர் ஆக்கிட்டு அடுத்தது நம்ம இதை வச்சு பெரிய ஐஸ்கிரீமாக நம்ம செய்ய போகிறோம் ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா அதில் க்ளோஸ் ஆயிருவீங்க இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி ஐஸ்கிரீம் ஆக்கி சாப்பிட போகிறோம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க அப்புறம் நீங்கள் தான் ஆஃப் பண்ணுவீங்க ஓகே ரைட் இப்போ வந்து நம்ம இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் எடுத்து தண்ணிக்குள்ளே கொட்டி இந்த ஐஸ்கிரீம் மோல்ட் எடுத்து ஜேராக வந்து பிரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு மக்கள் இந்த ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீஸ் ஆக இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட போகிறோம் அப்புறமேட்டு எங்கள் அம்மாவுக்கு இது கொஞ்சம் கொடுத்து காசை வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஐஸ்கிரீம்லாம் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் ஸோ வெளியே வச்சோன்னு இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆச்சு ஆஹா பார்க்கவே பயங்கரமாக இருக்குது இது சாப்பிட்டா என்ன ஆக போகுதுன்னு தெரியல சரி ஓகே ரைட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜோலோ சிப்ஸ் ஐஸ்கிரீம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலிஃபோர்னியா மிளகா ஐஸ்கிரீம் அடுத்தது இந்த கோஸ்ட் பேப்பர் ஐஸ்கிரீம் அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற மிளகாத்தூள் ஐஸ்கிரீம் ஓகே ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஜோலோ சிப்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் நானும் அப்படியே அழகாக குச்சி அட பாவத்தை எல்லாம் கீழே உளுந்து நுழைஞ்சிருச்சு யோச்சா சரி இருங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஐயோ உங்கள் பாருங்க இந்த அப்படியே இந்த மிளகா பவுடர் அடித்து போட்டோம்ல அப்படியே இருக்கு பாருங்க அப்படியே சாப்பிட்ட உடனே ஆத்தாடி இன்னும் கரோ எப்போ சாமி முடியலடா அப்பா அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணலான்ட்டு இதுக்கு வந்துட்டேன் இது வந்து அதோட பயங்கரமாக இருக்கும் போல் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் ஐயோ டே என்னடா இது இப்படி இருக்குது இங்கே பாருங்களேன் அப்படியே கையில் ரெட்டாக இருக்குது அப்படியே நக்கணம் போகிறீங்க ஐயோ ஐயோ முடியலையே சத்தியமாக முடியல கழிச்சிடல அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி இன்னொரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலான்ட்டு இந்த கோஸ்ட் பேப்பர் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போகிறோம் இப்போ என்ன பார்த்தா நான் ஆல்ரெடி ரெண்டு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி நாக்கெல்லாம் செத்து போச்சு இதில் வேறு இன்னும் ரெண்டு ஐஸ்கிரீம் மிச்சம் இருக்குது சரி வாங்க அப்படின்ட்டு நக்கணும் ஐயோ ஐயோ என்னடா இதுக்கே உலக்காரம் அப்போ சாப்பிட்டா ஐயோ செத்தியாக போயிடுவோம் போல அப்போ முடியலடா சாமி சரி ஓகே ரைட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா காரம் கம்மியான நம்ம குழம்புல யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் ஐஸ்கிரீம் இது சரி இதையாச்சும் சாப்பிடுவோம் முழுசா அப்படின்ட்டு இது உடஞ்சி போச்சா நாசமாக போயிடுச்சுப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட போகிறோம் கடிச்சு சாப்பிட்டா ஃபஸ்ட்டு எனக்கு காரமே தெரியல இப்போ தான்டா சூப்பராக அப்புறம் முழுகின வாட்டி தான் காரமே தெரியுது ஐயோ ஐயோ காருதே முடியலையே அப்பா சாமி சரி சாப்பிட்டு வரைக்கும் போதும் மிச்ச ஐஸ்கிரீம்ல எங்கள் அம்மாட்ட கூத்து காய்ச்சி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட போய் எங்கள் அம்மா ஆச்சு அம்மாவை காணும் எப்பா எங்கப்பா அம்மாவே காணும் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்டால் தம்பி உங்கள் அம்மா என்கிட்ட சண்டை போட்டு ஊருக்கு போயிடுச்சா அப்படின்னாங்க என்னது சத்தியமாவா அப்பா என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் ஐயோ நீ சரி டென்ஷன் ஆச்சு மக்களே இதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காரத்தை நான் சாப்பிட்டேன் எப்படியோ எல்லாத்தையும் போட்டோம் உடச்சி நாஸ்தி பண்ணிட்டேன் மக்களே எப்பா முடியலடா சாமி இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி இதுக்கு மேலே இது சாப்பிட முடியாததுனால தான் பார்த்தீங்கன்னா இதை நான் உடச்சி வேஸ்ட் பண்ணேன் மற்றபடி நீங்கள் ஃபுட்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஸோ ஃபுட்டை சேவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறதுங்க